நண்பர்களே, நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை விட லட்சக்கணக்கான விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வினாடியும் நம்ம உடலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம உடலுக்கு வெளியிலையும் உள்ளேயும் நிகழக்கூடிய பல நிகழ்வுகளை நம்மளுடைய மூளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுது, மற்ற உடல் உறுப்புகளையும் கோஆர்டினேட் பண்ணி அதற்கேற்ப இயங்க செய்யுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நர்வஸ் சிஸ்டம். இந்த நரம்பு மண்டலம் செயல்படுவதற்கு ஆதாரமாக இருப்பது நியூரான்ஸ் எனப்படும் நரம்பு செல்கள். உடல் கொடுக்கக்கூடிய தகவல்களை மூளைக்கும், மூளை கொடுக்கக்கூடிய மறு தகவலை உடலுடைய எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த செல்கள் தான் இந்த நியூரான்ஸ் எனப்படும் நரம்பு செல்கள். அதனாலதான் இத இன்ஃபர்மேஷன் மெசேஞ்சர்ஸ், தகவல் தூதர்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு நியூரான் செல் இல்லாம நம்மளால எதையுமே பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கை கால கூட அசைக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. இந்த வீடியோல நாம நியூரான்ஸ் அப்படின்ற நரம்பு செல்கள் என்றால் என்ன, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இது எப்படி வேலை செய்யும், அதாவது நியூரான் ஃபயரிங் எப்படி ஏற்படுது, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த நியூரான் ஃபயரிங்க அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, இது போன்ற பல தகவல்களை விவரமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நியூரான் செல்ல மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா இப்படிதான் இருக்கும். இதுல மூன்று முக்கியமான பகுதிகள் இருக்கு. நடுவுல இருப்பது செல் பாடி எனப்படும் உடல் பகுதி. அதனோட நடுவுல இருப்பது உட்கரு எனப்படும் நியூக்ளியஸ். அதை சுற்றி இருப்பது அந்த செல்லுடைய உறுப்புகளான செல் ஆர்கனல்ஸ். நியூரான் செல்லுடைய ஒரு முனையில இருப்பது டென்ட்ரைட்ஸ். இவைதான் வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்களை செல்லுக்குள்ள அனுப்பும். தகவல்களை பெறுவதற்காக செல்லை சுற்றி நிறைய டென்ட்ரைட்ஸ்கள் இது போல இருக்கும். மறுமுனையில நீளமான கேபிள் போல இருப்பதுதான் ஆக்சான். இத நர்வ் ஃபைபர், நரம்பு இழைகள் அப்படின்னு சொல்வோம். இதன் வழியா தான் ஒரு நியூரான் செல் கொடுக்கும் தகவல்கள் அடுத்த நியூரான் செல்களுக்கு கொண்டு செல்லப்படுது. செல்லுடைய உடல் பகுதியில இருந்து ஆக்சான் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்தை ஆக்சான் ஹில்லாக் அப்படின்னு சொல்வோம். இங்கிருந்து தான் நர்வ் இம்பல்ஸ் எனப்படும் நரம்பு தூண்டுதல்கள் ஆரம்பமாகுது. சில நியூரான் செல்லுடைய ஆக்சான சுற்றி அங்கங்க உறை போன்ற அமைப்பு இருக்கும். இத மைலின் ஷீத் அப்படின்னு சொல்வோம். இது தொடர்ச்சியா இருக்காது, நடுல நடுல கேப் விட்டு விட்டு இப்படிதான் இருக்கும். இந்த இடைப்பட்ட கேப்ஸ் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்வோம். மைலின் ஷீத் ஷிவான் செல்களால ஆனவை. இது இன்சுலேட்டராக வேலை செய்யுது. எந்த ஆக்சான்ல மைலின் ஷீத் இருக்கோ அவை ரொம்ப வேகமாக இந்த இம்பல்சஸ் அப்படின்ற மின் தூண்டுதல்களை கடத்தும். மைலின் ஷீத் இல்லாத நியூரான்ஸ் மெதுவாகத்தான் நரம்பு தூண்டுதல்களை கடத்தும். அதே போல ஒரு ஆக்சானுடைய மறுமுனை எங்க முடியுதோ அந்த இடத்துல பல்பு வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் சினாப்டிக் நாப், அதாவது நரம்பு சந்திப்பு முடிச்சு. இந்த பகுதியில உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற வேதிப்பொருட்கள் தான் அந்த நியூரான் கொடுக்கக்கூடிய தகவல்களை அடுத்த நியூரானுக்கோ அல்லது தசைகளுக்கோ தெரியப்படுத்துது. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் விட ரொம்ப நீளமான செல் இந்த நியூரான் செல்கள் தான். அதனுடைய நீளத்துக்கு காரணம் ஆக்சான் அப்படின்ற இந்த நரம்பு இழைகள் தான். ஒவ்வொரு பகுதியில இருக்கும் நியூரான் செல்லையும் அது செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ப அந்த ஆக்சானுடைய நீளம் அமைந்திருக்கும். இடுப்பு நரம்புன்னு சொல்லக்கூடிய சயாட்டிக் நர்வ் தான் நம்ம உடலுடைய நீளமான ஆக்சான் உள்ள நரம்பு செல். தண்டு வடத்துல இருந்து தொடங்கி கால் கட்டை விரல் வரைக்கும் நீளமாக போகக்கூடிய நரம்பு தான் இந்த சயாட்டிக் நர்வ். இதுல ஏறக்குறைய ஒரு மீட்டர் அளவிற்கு மேல நீளமாக ஆக்சான் இருக்கும். பொதுவா நம்மளுடைய உடல்ல உள்ள பல உறுப்புகள்ல ஒரு செல் இருந்துச்சுன்னா அதனுடைய ஆயுட்காலம் முடிந்தவுடன் அந்த செல் ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். செல் டிவிஷன் அப்படின்றது நடைபெறும், அந்த இடத்துல புதிய செல்கள் உருவாகும். ஆனா நியூரான் அப்படின்ற நரம்பு செல்கள்ல அப்படி கிடையாது. நாம பிறக்கும் போது நம்மளுடைய உடல்ல எவ்வளவு எண்ணிக்கையில நியூரான் செல்கள் இருந்துச்சோ அவ்வளவுதான். அதன் பிறகு வளர வளர நியூரான் செல்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டுதான் வருமே தவிர அது புதுசாக செல் டிவிஷன் செய்யாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து வயதாக ஆக நம்மளுடைய செயல்திறன், ஒரு வேலையை வேகமா செய்யக்கூடிய அந்த திறன் வந்து நமக்கு குறைஞ்சிடும், ஞாபக மருந்து எல்லாமே வந்து ஏற்படும். ஏன் நியூரான் செல்களால செல் டிவிஷன்ல ஈடுபட முடியாது, ஒரு செல் ஏன் ரெண்டு செல்லா மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
சாதாரணமா ஒரு செல் ரெண்டு செல்லா மாறணும்னா அந்த செல்லுக்குள்ள சென்ட்ரியோல் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கணும். ஆனா நியூரானுடைய செல்கள்ல அது கிடையாது. நரம்பு செல்களால செல் டிவிஷன் செல் பகுப்புல ஈடுபட முடியாததுனால நியூரான் செல்கள்ல கேன்சர் புற்றுநோய் உருவாகாது. எல்லா நியூரான் செல்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது. அது உடல்ல எந்த பகுதியில இருக்கு, என்ன வேலைகளை செய்யுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய ஷேப்ல சில மாற்றங்கள் இருக்கு. ஒரு நியூரான் செல்ல ஒரே ஒரு ஆக்சான் இருந்தா அது யூனிபோலார் நியூரான் அப்படின்ற ஒரு முனை நியூரான்கள். இவை மூளை மற்றும் தண்டுவட நரம்புகள்ல அதிகமாக இருக்கு. ஒரு நியூரான் செல்லுடைய இரண்டு புறமும் எதிரெதிர ஒரு ஆக்சானும் ஒரு டென்ட்ரைட்டும் மட்டும் இருந்தா இவை பைபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருமுனை நியூரான்கள். இந்த வகையான நியூரான்கள் கண்களுடைய விழித்திரை, காதுடைய உள்பகுதி மற்றும் மூளையில வாசனையை உணரக்கூடிய பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. ஒரு நியூரான் செல்ல ஒரு ஆக்சானும் நிறைய டென்ட்ரைட்டுகளும் இருந்தா அவை மல்டிபோலார் நியூரான் அப்படின்ற பல முனை நியூரான்கள். மூளையில உள்ள இடைப்பட்ட நியூரான்கள் எல்லாமே இந்த மல்டிபோலார் வகையை சார்ந்ததாக இருக்கும். ஒரு நரம்பு செல்ல எப்படி நரம்பு தூண்டல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நர்வ் இம்பல்சஸ் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது நம்மளுடைய கையில இந்த குறிப்பிட்ட பகுதியை இங்க தொடறாங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் தொடறாங்க அப்படின்ற இந்த தகவல் இங்க இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் வழியா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மூளைக்கு போய் இந்த இடத்துலதான் தொடறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சோ எப்படி இது கரெக்டா ரொம்ப துல்லியமா நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான நரம்பு தூண்டல்கள் எலக்ட்ரோ கெமிக்கல் முறையில நடக்குது. ஒரு நியூரான் செல்லுடைய ஆக்சான் அப்படின்ற இந்த பகுதியில தான் நரம்பு தூண்டல்கள் ஆரம்பமாகும். ஆக்சானை ஜூம் செய்து பார்த்தா அதனுடைய பிளாஸ்மா மெம்பிரேன் அப்படின்ற ஜவ்வு பகுதியில அதை சுற்றி ஆக்சோனெமா அப்படின்ற ஒரு உறை இருக்கும். இதனுடைய உட்புறத்துல நிறைய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் பாஸ்பேட் அயனிகளும் புரோட்டீன்களும் இருக்கும். அதனால இந்த பிளாஸ்மா மெம்பிரேனுடைய உட்புறம் நெகட்டிவ் சார்ஜ் ஆக இருக்கும். இதனுடைய வெளிப்புறத்துல அதிக அளவு சோடியம் குளோரைட் மற்றும் பைகார்பனேட் போன்ற அயனிகள் இருப்பதால வெளிப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆக இருக்கும். இந்த ஆக்சோலெமா அப்படின்ற செல் மெம்பிரேன் மேல சில வகையான பாதைகள் இருக்கும். இது அயோன் சேனல்ஸ் அப்படின்னு சொல்வோம். அதாவது குறிப்பிட்ட பொருட்கள் தான் இதன் வழியாக செல்லுக்கு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வர முடியும். மற்ற பொருட்களை அவை தடுத்து விடும். இந்த செல் மெம்பிரேன் மேல நிறைய சோடியம் அயனிகளை மட்டும் அனுப்பக்கூடிய சோடியம் சேனல்ஸ், பொட்டாசியம் அயனிகளை மட்டும் அனுப்பக்கூடிய பொட்டாசியம் சேனல்ஸ் மற்றும் சோடியம் பொட்டாசியம் பம்புகள் அமைந்திருக்கும். செல்லுடைய உட்புறமும் வெளிப்புறமும் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அதாவது அயனிகளுடைய அடர்த்தி மெயின்டைன் ஆகும். அதற்கு காரணம் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் தான். இந்த பம்ப் வழியா 3 சோடியம் அயனிகள் உள்ள இருந்து வெளியில போகும். அதற்கு ஈடு செய்வதற்காக 2 பொட்டாசியம் அயனிகள் வெளியில இருந்து உள்ள வந்தா இத போலரைசேஷன் அப்படின்னு சொல்வோம். எந்த விதமான தூண்டுதல்களும் இல்லாத போது செல்லுக்கு உள்ள நிறைய பொட்டாசியம் அயனிகள் இருப்பதால செல்லுக்கு உள்ள நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் வெளியில நிறைய சோடியம் அயனிகள் இருப்பதால வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ரெஸ்டிங் மெம்பிரேன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வோல்டேஜ் -70 மில்லி வோல்ட் ஆக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் ஒரு தூண்டுதல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பட்டா அதாவது யாராவது அந்த இடத்தை தொட்டாலோ நாம ஏதாவது ஒரு பொருளை பிதித்தாலோ உடனே அந்த தகவல்களை ஆக்சான் வழியா நியூரான்கள் அனுப்பும். தூண்டப்பட்ட குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் நியூரான் செல்ல உள்ள சோடியம் கேட் அப்படின்ற சோடியம் அயனிகள் செல்லக்கூடிய இந்த பாதைகள் மட்டும் ஓபன் ஆகும். பொட்டாசியம் அயனிகள் போகக்கூடிய பாதை உடனே மூடிடும். சோ அதன் வழியா நிறைய சோடியம் அயனிகள் உள்ள வரும். அதனால இப்போ உள்பகுதி பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் வெளிப்பகுதி நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் மாறும். அதாவது அங்குள்ள எலக்ட்ரிக்கல் சார்ஜ்ல மாற்றம் ஏற்படும். இத டிபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சோடியம் அயனிகள் வேகமாக உள்ள வருவதனால செல் மெம்பிரேன்ல ஒரு பாயிண்ட்ல மின்னழுத்தம் ரொம்ப வேகமாக ஏறும். ஏறக்குறைய +45 மில்லி வோல்ட் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இத ஸ்பைக் பொட்டன்ஷியல் அதாவது கூர்முனை மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஸ்பைக் பொட்டன்ஷியல அடைந்தவுடன் செல் மெம்பிரேன்ல உள்ள சோடியம் வரக்கூடிய பாதையெல்லாம் மூடிக்கும். அதே சமயம் பொட்டாசியம் வரக்கூடிய பாதையெல்லாம் திறந்துக்கும்.
அதனால சோடியம் அயனிகள் உள்ள வருவது குறையும், பொட்டாசியம் அயனிகள் வெளியேறுவது மட்டும் அதிகரிக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துல சார்ஜ் மறுபடியும் மாறுபடும். உள்ள நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் மாறும். இத ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்வோம். மறுபடியும் அந்த பகுதி ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்படி தூண்டப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ்ல மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதாவது டீபோலரைசேஷன் மற்றும் ரீபோலரைசேஷன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நாம ஆக்ஷன் பொட்டன்ஷியல், செயல் நிலை அப்படின்னு சொல்வோம். அதுக்குள்ள அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பக்கத்துல உள்ள அடுத்த பகுதிக்கு தாவிடும். இதுதான் நியூரான் ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நியூரான்கள் தகவல்களை அனுப்பக்கூடிய முறை. இப்படி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்சானுடைய ஒரு முனையில இருந்து மறுமுனைக்கு போகும். இவை மைலின் ஷீத் பகுதிக்கு நடுவுல உள்ள நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்ற பகுதியில நடக்கும். ஒரு நோட் ஆஃப் ரான்வியர் முடிச்சுல இருந்து அடுத்த நோட் ஆஃப் ரான்வியர் முடிச்சுக்கு இந்த கரண்ட் ஜம்ப் ஆகி தாவி தாவி செல்லும். இத சால்டேட்டரி கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நியூரான்ல மைலின் ஷீத் இருக்கோ அவை ரொம்ப வேகமாக இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்களை கடத்தும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாம ஏதாவது ஒரு பொருளை தொடுறோம், நம்மள யாராவது டச் பண்றாங்க, இல்ல ஏதாவது பிரஷர் ஏற்படுது அப்படின்னா, இந்த வகையான சிக்னல்கள் எல்லாம் சுமார் 76.2 மில்லி வோல்ட் பெர் செகண்ட் ஸ்பீட்ல பயணிக்கும். அதுவே மைலின் ஷீத் இல்லாத நியூரான்கள்ல இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஸ்லோவாக தான் கடத்தப்படும். உதாரணத்துக்கு நமக்கு வலிய உணர செய்யக்கூடிய அந்த நியூரான்ல தகவல்கள் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் கடத்தப்படும். இதுவரைக்கும் நாம ஒரு இடத்துல எப்படி நரம்பு தூண்டல்கள் நர்வ் இம்பல்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல தொடறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நரம்பு சிக்னல்கள் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல தொடறாங்க அப்படின்னா இங்க தொடக்கூடிய அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்படியே டிராவல் பண்ணி நம்மளுடைய மூளை வரைக்கும் போகுது இல்லையா. சோ இங்க இருந்து மூளை வரைக்கும் கனெக்ட் பண்றதுக்கு நிறைய நியூரான்ஸ் இருக்கும் இல்லையா, நரம்பு செல்கள் இருக்கும் இல்லையா. சோ ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரான்க்கு இந்த தகவல்கள் எப்படி போகுது அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இத சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரண்டு நியூரான்கள் சந்திக்க கூடிய இந்த பகுதிய சினாப்ஸ் அல்லது நரம்பு சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். தகவலை கொடுக்கக்கூடிய முதல் நியூரான ப்ரீ சினாப்டிக் நியூரான் அப்படின்னும், அந்த தகவலை பெறக்கூடிய இரண்டாவது நியூரான போஸ்ட் சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நியூரானுடைய நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கேப், ஒரு பிரிட்ஜ் போன்ற அமைப்பை சினாப்டிக் கிளெஃப்ட், அதாவது சினாப்டிக் பிளவு அப்படின்னு சொல்வோம். முதல் நியூரானுடைய முடிவுல உள்ள பல்பு போன்ற இந்த இடத்துல சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் அப்படின்ற பைகள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதுல முழுக்க முழுக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ் அப்படின்ற கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ் தான் தகவல்களை ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு கொடுக்கக்கூடிய நரம்பு உணர்வு கடத்திகள். இப்போ ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இம்பல்ஸ் மின் தூண்டல் நியூரானுடைய கடைசி பகுதியை அடையும் போது அந்த பகுதி டீபோலரைஸ் ஆகி அங்க உள்ள கால்சியம் அயான் சேனல்கள் அப்படின்ற இந்த பாதை மட்டும் திறக்கும். உடனே வெளியில இருந்து நிறைய கால்சியம் அயனிகள் அந்த இடத்துக்கு வரும். நிறைய கால்சியம் அயனிகள் உள்ள வந்தவுடன் அவை சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் தூண்டி அதை வெடிக்க செய்யும். அப்போ அதற்குள்ள இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ் அப்படின்ற இந்த கெமிக்கல்ஸ் வெளியேறும். இந்த குறிப்பிட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ்க்கான ரிசெப்டார்கள் மறுமுனையில உள்ள இரண்டாவது நியூரானுடைய போஸ்ட் சினாப்டிக் முனை அப்படின்ற இந்த பகுதியில அமைஞ்சிருக்கும். இப்போ புதிய அயனிகள் உள்ள வந்தவுடன் இரண்டாவது நியூரான் ஃபயர் ஆகும், அதாவது தூண்டப்படும். அது அந்த தகவல்களை ஆக்ஷன் பொட்டன்ஷியலா தன்னுடைய ஆக்சான் வழியாக கடத்தி அடுத்த நியூரானுக்கு கொடுக்கும். இப்படிதான் மின் தூண்டல்கள் அப்படின்ற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் முறையிலும், கெமிக்கல் தூண்டல்கள் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் முறையிலும் ஒரு நியூரான் ஃபயர் ஆகும். இது போல ஒரு நியூரான் செல்ல இருந்து அதனுடைய தகவல்கள் அடுத்த நியூரான் செல்லுக்கு அது எந்த இடத்த போய் அடையணுமோ அது வரைக்கும் தாவி தாவி போகும். சோ எப்படி நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய இந்த நியூரானுடைய ஃபயரிங்க அதிகரிப்பது, அதன் மூலமாக எப்படி நம்மளுடைய அந்த செயல்திறன் மூளையுடைய அந்த காக்னிட்டிவ் பவரை அதிகரிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நடக்கக்கூடியது கிடையாதுங்க. இதற்கான சில பயிற்சிகளை நாம செய்யணும். சோ அதுல முதல்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இதை வந்து குறைக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸ குறைத்து நிறைய எப்பவுமே நாம செய்யக்கூடிய தொடர்ச்சியான வேலைகளை மட்டுமே அதே போரிங்கா ஒரே மாதிரி ருட்டீனா செய்யாம
புதிய புதிய செயல்களை நாம ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ அந்த சமயத்துல இந்த நியூரான் ஃபயரிங், இந்த நியூரானுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கும். அதே போல எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி, கார்டியோ இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யும் போது மூளையில ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கும். அப்ப இந்த நியூரானுடைய இந்த செயல்திறன் வந்து அதிகரிக்கும். மூளையுடைய செயல்திறனை தூண்டக்கூடிய பயிற்சிகள், நிறைய வகையான பயிற்சிகள் இருக்கு, அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த குறுக்கெழுத்துலாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து மூளையுடைய திறனை அதிகரிக்க கூடியதான். சோ இந்த மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸ்ல இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதே போல புதுசா ஏதாவது நாம ட்ரை பண்ணணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும், புதிய பாஷைகளை கத்துக்கணும். தினமும் போதுமான அளவு நிம்மதியான தூக்கமுமே வந்து தேவை. எப்பவுமே சாதாரணமா நம்ம புழங்கக்கூடிய அந்த பொருட்கள் மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது ஒரு பொருட்களையோ ஏதாவது ஒரு இடத்தையோ அதை பாக்குறது, அதை தொட்டு பாக்குறது, அதை வந்து ரசிக்கிறது, இதெல்லாமே வந்து நியூரான் ஃபயரிங் அதிகரிப்பதற்கான வழிமுறைகள். நரம்பு செல்களான நியூரான்ஸை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.